அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நேயர்களே, நாம் தினமும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போமா? இன்றைக்கு மடியின்மை என்ற அதிகாரத்திலிருந்து ஒரு குறளை பார்க்க போகிறோம். மடி என்றால் சோம்பல். மடியின்மை சோம்பல் இல்லாமல் இருத்தல். சோம்பல் மிக கெடுதி பாப்பானார் பாரதியார். அது ரொம்ப கெடுதி சோம்பல் என்பது. பாருங்கள், ஏடா மூதேவி பிடிக்க மாதிரி உட்காந்துருக்குறான்னுவான். கம்முன்னு அப்படி தூங்கி விழுந்த மாதிரி உட்காந்துனா சொல்லுவான் கிராமத்தில், இடம் மூதேவி பிடிஞ்ச மாதிரி இருக்கிறேன்னு. மூதேவி என்பவள் மூத்தவள், அவள் சோம்பலுக்கு தலைவி. திருமகள் என்பவள் அவளுடைய தங்கை, அவள் செல்வத்துக்கு தலைவி என்று புராணங்கள் சொல்லுவோம். அது இருக்கட்டும். சோம்பல் என்பது மிக மோசமானது. மனிதனுக்கு சோம்பல் வரக்கூடாது. ஒரு காட்டில் புலி இருக்குது, அது சோம்பிக்கிட்டு இருந்தால் பசி அடங்குமா? அதுக்கு சுறுசுறுப்பாக ஓடி எங்கே புதரில் பதுங்கி, எங்கே மான் இருக்குது, முயல் இருக்குது, அல்லது விலங்குகள் இருக்குது, கடமான் எங்கே இருக்குது, தேடி பார்த்து அடித்து சாப்பிட்டா தான் அது பசி அடங்கும். அதனுடைய உணவு பழக்கம் அது. சரி, ஒரு மான் வந்து நேராக நம்ம படுத்து தூங்கிட்டே இருந்தால் அதனுடைய பசி அடங்கிடுமா? புல்வெளி எங்கே இருக்குது பார்த்து, அதுவும் ஆபத்தில்லாத இடமா பார்த்து புல்லை மேய்ஞ்சி போய் தண்ணி குடிக்கணும், அப்போ தான் பசி அடங்கும். பொது இயற்கையிலேயே எல்லா உயிரினங்களுக்கும் அந்த ஊக்கம் என்பது தேவை. மனிதனுக்கு, பகுத்தறிவுள்ள மனிதன், ஆறறிவுள்ள மனிதன், அவனுக்கு சோம்பல் இருக்கக்கூடாது. சோம்பல் இருந்தால் அவன் வாழ்வில் முன்னேற முடியாது. நாளைக்கு தேர்வு இருக்குது, இன்றைக்கி நல்லா தீவிரமாக உட்காந்து படித்தாதானே நாளைக்கு தேர்வு எழுத முடியும். ஆளை தேர்வு இருந்தால் என்ன போப்பா, நாம் நல்லா தூங்கலான்னு இழுத்து போத்திக்கிட்டு தூங்கலான்னா அவன் எப்படி தேர்வில் நல்லா எழுதுவான், நல்லா எழுதுனா எப்படி வெற்றி பெறுவான், வெற்றி பெறவில்லை என்றால் எப்படி அடுத்த வகுப்புக்கு போவான், அல்லது கடைசி ஆளாக இருந்தால் எப்படி அவன் ஒரு வேலைக்கு போவான் தேர்வில் வெற்றி பெறாமல், அல்லது போட்டி தேர்வே எழுதுனா கூட நல்ல முறையில் படித்து ஊக்கமாக சோம்பல் இல்லாமல் படித்து எழுதுனா தானே ஒரு நல்ல வேலைக்கு போகும். நல்ல வேலைக்கு போனால் தானே நல்ல இடத்துல பொண்ணு கொடுப்பாங்க, திருமணம் செய்து நல்ல ஒரு கௌரவமான ஒரு மனிதனாக வாழ முடியும். எல்லாத்துக்கும் அடிப்படை சோம்பல் இல்லாமல் இருத்தல். அதுக்கு மடின்னு சொல்கிறார். அது நம்மளை மடிச்சிருது. எப்படி மடிச்சிருது? முன்னேற விடாமல் மடிச்சிருது. உயிரோடையே நம்மளை கொண்டுடுது மடி. மடித்தல் என்றால் அடித்தல். குடி என்னும் குன்றா விளக்கம், மடி என்னும் மாசூர மாய்ந்து கெடும். குடி என்றால் குடும்பம். குடி இருந்து வாழ்வதால் அதற்கு பெயர் குடி. ஒரு குடும்பம்னா ஒரு வீடு. அந்த வீட்டில் ஒரு கணவன், மனைவி, அவருடைய குழந்தைகள், இவங்க, அதாவது அவனுடைய அப்பா அம்மா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு குடும்பத்தில் வசிப்பார்கள். அதுக்கு குடி இருப்பதனால் குடி குடும்பம் என்று பெயர். இந்த குடும்பம் என்பது தோன்றிய பல நூறு ஆண்டுகளில் வள்ளுவர் தோன்றி எழுதுகிறார். இது குடும்பம் என்பது வள்ளுவருக்கு முன்னே குடும்பம் தோன்றிவிட்டது. இந்த குடும்ப வாழ்க்கையில் ஆண்களும் பெண்களும் உழைக்க வேண்டும். பெரும்பாலும் வெளியில் சென்று பொருள் தேட வேண்டியிருப்பது ஆணுக்கு தான். ஒரு நிறத்தை பண்படுத்துதல், அந்த காலத்தில் என்ன தொழில், காட்டுக்கு சென்று வேட்டையாடி கொண்டு வருவது, நிலத்திலே உழுது பயிரிட்டு உணவை விளைவிப்பது, வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு சென்று வணிகம் செய்து பொருள் ஈட்டுவது, இதுதான் தொழில். அப்போ அப்பவும் இந்த இரும்பு போன்ற உலோகங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இரும்பு கருவிகளை செய்தல், அந்த கருவிகளை கொண்டு விற்பனை செய்தல், இதெல்லாம் கூட தொழில் தான். தொழிலும் இருந்திருக்குது, நெசவு தொழிலும் இருந்திருக்கிறது. எந்த தொழில் செய்தாலும் நமக்கு அடிப்படை என்ன தேவை? நமக்கு தேவை ஊக்கம், சுறுசுறுப்பு. சோம்பல் இருக்கக்கூடாது இல்லையா? சோம்பலை நீக்க வேண்டும். அடிப்படை அதுதான். ஒரு குடும்பம் என்பது அணையாத விளக்கு, குன்றல் இல்லாத, குறையாத, நன்கு ஒளி வீசக்கூடிய ஒரு விளக்காக திகழ்வது ஒரு குடும்பம். ஒரு ஊரில் ஒரு குடும்பம் சிறந்து விளங்கினால் அதை பார்த்து இன்னொரு குடும்பமும் நல்ல சிறந்து விளங்கும். இப்படி எல்லா குடும்பங்களும் ஒன்றை ஒன்று பார்த்து நல்ல ஒரு உயர்ந்த குடும்பங்களாக வாழ்ந்தால் அந்த ஊரே ஒரு உயர்ந்த ஊராக கருதப்படும். இப்படி பல ஊர்கள் நிறைந்தது தானே ஒரு நாடு. அப்போ குடும்பங்கள் என்பது நாட்டினுடைய ஒரு மிக அடிப்படையான உறுப்பு. ஒரு சமூகத்தினுடைய உறுப்பு, அடிப்படையாக உறுப்பு குடும்பம். அந்த குடும்பம் ஒரு குன்றா விளக்கு.
குறையாமல் எரியக்கூடிய ஒளி வீசக்கூடிய ஒரு விளக்கு அது. அந்த விளக்கை அழிக்கக்கூடியது என்றால், ஒரு விளக்கு எரியுதுங்க, அந்த காற்று ரொம்ப வேகமாக அடித்தா அந்த காற்றில் இருக்கிற தூசுகள்லாம் வந்து படிஞ்சு காற்று அந்த விளக்கை அணைத்து விடும். தூசு என்றால் காற்று என்ற ஒரு பொருள். அப்போது குன்றா விளக்கு, எது குன்றா விளக்கு, குடும்பம் என்களுடைய அணையா விளக்கு, அந்த ஒளி விளக்கும் அணைஞ்சிரும். எப்போ அணைஞ்சிரும், மடி என்கிற தூசு, மடி என்கிற காற்று வேகமாக வீசினால் அந்த விளக்கு அணைந்துவிடும். அப்போ குடும்பம் என்கிற குறைதலில்லாத ஒளி உடைய ஒரு விளக்கு அணையாமல் பாதுகாக்க வேண்டுமானால் நீ சோம்பலோடு இருக்கக்கூடாது, நீ சோம்பி இருக்கக்கூடாது, சோம்பி இருக்கக்கூடாது, சோம்பலை மேற்கொள்ளக்கூடாது. அப்போ சோம்பலிலிருந்து நாம் விடுபட வேண்டும். விடுபட்டு முயற்சியும் ஊக்கமும் கொள்பவர்களாக திகழ வேண்டும். இப்போ மீண்டும் குரலை பார்ப்போமா. குடி என்னும் குன்றா விளக்கம் மடி என்னும் மாசூர மாய்ந்து கெடும். மாய்ந்து கெடும், அழிந்து, மாய்ந்துன்னா இறந்து, ஒளிந்து, கெடும்னா அழிஞ்சிடும். ரெண்டு வாரம் சொல்கிறார் பாருங்கள், மாய்ந்துன்னு சொன்னால் போதும், கெடும்னு வேறு சொல்கிறார். குடி என்னும் குன்றா விளக்கம் மடி என்னும் மாசூர மாய்ந்து கெடும். அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, நாம் மீண்டும் இதே அதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.